ராமநாதபுரத்தில் நடந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா மதியம் 3 மணிக்கு நடப்பதாக இருந்தது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் முன்கூட்டியே வந்ததால் மதியம் 2:30 மணிக்கு விழா தொடங்கியது. 2:50 மணிக்கு வந்த ராமநாதபுரம் MP நவாஸ்கனி விழா தொடங்கி நடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அறிவித்த நேரத்திற்கு முன்பே விழா தொடங்கியது ஏன் என கேட்டார். இதனால் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் MP நவாஸ்கனிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடந்தது. இதனால் திமுகவினருக்கும் கூட்டணி கட்சியான MPயின் இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது அமைச்சர் MPயை சமாதானம் செய்ய முயன்ற கலெக்டர் விஷ்ணு சந்திரனை கட்சியினர் கீழே தள்ளிவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தள்ளிவிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் SPயிடம் கலெக்டர் விஷ்ணு சந்திரன் புகார் அளித்துள்ளார். முன்கூட்டியே விழா நடத்தி முடித்தது குறித்து கலெக்டர் உரிய விளக்கம் தராததால் தலைமை செயலாளரிடம் புகார் அளித்துள்ளதாக MP நவாஸ்கனி கூறினார். நிகழ்ச்சிக்கு 3 மணிக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டு நேற்றைய தினம் கூட PRO என்ற இடத்துல பேசினார். 3 மணிக்கு நிகழ்ச்சின்னு சொல்லி சொன்னார். 2:50க்கெலாம் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கிற்கு வந்துவிட்டேன். ஆனால் அதற்கு முன்பாகவே நிகழ்ச்சி தூங்க போட்டு நடந்து கொண்டிருந்தது. மாவட்ட ஆட்சியரிடத்தில் கேட்டேன், 3 மணிக்கு என்று நீங்கள் அழைப்பு கொடுத்து விட்டு 2:50 வரைக்கும் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்தினா எங்களை கூப்பிடுறீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு இல்லை முன்கூட்டி நடத்த போகிறேன்னா எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டியது என்ன அதான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ இந்த நடந்த அரசு நிகழ்ச்சியில் ஆமாங்க, எங்களுக்கு வந்து அந்த குறித்த நேரத்துக்கு முன்னாடியும் வந்தும் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா ஒருவேளை தகவல் சொன்னால் நான் வந்துருப்போம்ல. நான் தலைமை செயலாளர்கிட்ட புகார் கொடுத்துட்டேன். அதை இனிமேல் அவர் திருத்திக்கிறார். புதுசாக இப்போ தானே மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காரு. மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சி நடத்துறது அவங்க தானே.